மோகன் குமாரமங்கலம் சார், அதாவது காங்கிரசனுடைய தேர்தல் அறிவிக்கை ஒரு பக்கம், பாஜகவினுடைய தேர்தல் அறிவிக்கை, இதில் தேர்தலினுடைய வாக்குறுதிகள், அதாவது இதில் பாஜக இலவசம் வேண்டாம்னு சொல்லி அறிவித்திருக்கிறாங்கன்னு நம்ம அப்படி பார்க்கறதா, இல்லை காங்கிரஸ் அறிவித்ததில் யதார்த்தம் இல்லை, பாஜக ரொம்ப யதார்த்தத்தோடு அறிவித்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா? ஏன்னா நம்ம அவங்க சிலிண்டர் கொடுத்தாலும் பால் கொடுத்தாலும் பிலோ பாவர்ட்டி லைன், பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்த பிரிவினருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லலையே. அப்போ இது நிறைவேற்ற முடியாதது, பாஜக சொல்றது நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் இது போன்ற வாக்குறுதிகள் இமாச்சல் பிரதேஷ் தேர்தலில் கூட கொடுத்தார்கள். அதுக்கு முன்பு நடந்துக்கூடிய தேர்தலில் கூட, சத்தீஸ்கர்ல கூட இது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த 5 முக்கியமான வாக்குறுதிகளோட இன்னும் ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி என்ன கொடுத்துருக்கோம்னா, அது தலைவர் ராகுல் காந்திய மேடை மேடையா என்ன பேசுகிறாருன்னா, முதல் அமைச்சர் கூட்டத்தில், அமைச்சர்களில் முதலமைச்சர் தலைமையில் முதல் கூட்டத்தில் இந்த 5 வாக்குறுதிகள் மீது கையெழுத்து போடப்படும், அதாவது உடனடியாக நிறைவேற்றப்படும். சோ இது ஏற்கனவே நம்ம, நீங்க, உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், ஒரு காலத்தில் விவசாயிகளுக்கு கடன் தலை மீது போயிருக்குது. அப்போ அந்த காலத்துல 2018 நினைக்கிறேன் நான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் 3 மாநில தேர்தல் நடைபெறுகிற போது நம்ம விவசாய கடன் முழுசு தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி பிறகு முதல் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் கூட்டத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. எனவே காங்கிரஸ் கட்சியில நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும். கண்டிப்பா சார், இப்ப இமாச்சல பிரதேசத்துல இல்ல, இமாச்சல பிரதேசத்துல காங்கிரசனுடைய அந்த தேர்தல் மேனிபெஸ்டோ பார்த்தோம்னா நிறைய ஃப்ரீபீஸ் வந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம்லாம் அப்ப வச்சாங்க. ஆனா பாஜக அந்த இடத்துல தோற்கிறது. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டதாங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? இதெல்லாம் அறிவிச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற புள்ளிக்கு வந்துட்டாங்களா? இது இலவசம் தாண்டி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இமாச்சல தேர்தல கூட ஒரு 4 தொகுதிக்கு நான் பார்வையாளரா போயிருந்தேன். அந்த தேர்தலுக்கு இந்த தேர்தல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த தேர்தல கூட இருக்கிற முதலமைச்சரை ஓரம் கட்டி அவர் பேர் சொல்லாம பிரதமர் மோடி தனக்காக ஓட்டு கேட்க வந்தாரு. நீங்க அப்ப இருக்கிற முதலமைச்சரின் பேரு ஜெயராம் தாக்கூர். அவர் ஜெயராம் தாக்கூருக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க, மோடிக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டு மேடை மேடையாக பிரச்சாரம் பண்ணாரு. மீண்டும் கர்நாடகால அப்படியே ஒவ்வொரு மேடையில தனக்காக தான் அவர் வாக்கு சேகரிக்கிறார். மீண்டும் எப்படி இமாச்சல அவர் தோல்வி அடைந்தாரு, இங்க கர்நாடகால கூட அவர் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்க போகிறார். நிச்சயமா இதுல கண்டிப்பா சார், இல்ல இதுல இன்னொரு ஒரு பார்வை, தேர்தல் அறிவிப்பு, அதாவது இதுல இலவசங்கள் அறிவிப்பு அப்படிங்கறத கடந்து அதுக்குள்ள மதம் அப்படிங்கிற விஷயத்த வைத்து கொடுக்கற மாதிரி தானே இருக்கு. அது காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இல்லையா? இப்ப இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக அவங்க எப்படியே இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி வைக்கலாம் என்ற ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல ஹிஜாப்ல இருந்து ஆரம்பிச்சாங்க, அது வெற்றி பெறவில்லை. அப்போ டிப்பு சுல்தானுக்கு வந்தாங்க, அது வெற்றி பெறவில்லை. அப்போ ஜாதி ரீதியா நம்ம மக்களை எப்படி பிளவுபடுத்தலாம் சொல்லிட்டு ஒரு புது இட ஒதுக்கீடு திட்டமே கொண்டு வந்தாங்க, அது கூட வெற்றி பெறவில்லை. இப்போ இன்னைக்கு பிரதமர் பேசும்போது, நேத்து முன்தினம் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் ஒரு வாதமே வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கிறதுன்னா, வன்முறையில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு அமைப்புக்கு இடம் கர்நாடகால கிடைக்காத, அந்த அது போன்ற அமைப்புகள் தடை செய்யப்படும். அது அந்த போன்ற அமைப்புகளின் பேர் சொல்லும் போது PFI, பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, பஜ்ரங்கல், இந்துக்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைப்பு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வச்சுட்டு இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் மேடை பேச்சுல, ஆஞ்சநேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி, கடவுள் ஆஞ்சநேயருக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். மீண்டும் 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 எப்படியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களின் வாக்குகள் ஒருங்கிணைக்கலாம் என்று பிரதமர் மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, ஒட்டுமொத்த BJP தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. ஆனா அவங்க இதுவரைக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை. ரைட் சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். TK சார், அதாவது இந்த தேர்தல் அறிவிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து பிளே பண்ணுதா, அதாவது வெற்றி தோல்வி அதுதான் தீர்மானிக்குதா? நம்ம அப்படியே கட்டாயமாக மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். கட்டாயமாக இப்படி பல தேர்தல்களில் அந்த தேர்தல் அறிவிக்கை ஒரு பெரிய
ஹீரோ ஒரு தருமுறை சிதம்பரமே சொன்னார் திமுக தேர்தல் அறிக்கையில் கதாநாயகன் சொன்னார். தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சொன்னதை செய்யணும். மோடி என்பவர் சொன்னது இதுவரைக்கும் செய்யாதவர்கிற பேர் அவருக்கு இருக்குது. மோடிக்கு வாக்களியுங்கள்னு சொல்லும்பொழுதே ஓ இந்த சொன்னதை செய்யாத மோடியாங்கிறது தான். 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அது நடக்கலை. சரி, மேக் இன் இண்டியான்னு ஒரு ஒரு ஸ்லோகன் அவர் வந்து பரப்பினார். இன்ன வரைக்கும் அவங்களால் எந்த ஒரு நிறுவனத்தையும் இங்கே கொண்டு வர முடியல, எதையும் செய்ய முடியல. இங்கேருந்து இங்கே இருக்கிற அவருக்கு வேண்டிய ஆட்களே சீனாவுக்கு போய் பண்ணுறாங்க. அதனால் சொன்னதை செய்வதுங்கிறது தான். அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுது இந்த அரசாங்கம் இந்தந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றும்னு சொன்னால் அது மக்களுக்கு வந்து அந்த திட்டங்கள் மக்கள் நலனுக்காக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சரி, அதை செய்த அரசுகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதனால் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு வாக்குறுதி, மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி. சரி, 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு தேர்தல் வருகிறது என்பதை கவனத்தில் மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்யலைன்னா 5 ஆண்டில் தூக்கி எறிஞ்சிருவோன்ட்டு அந்த உரிமை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறதுங்கிறதுனால தேர்தல் அறிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் எப்பொழுதுமே உண்டு. நிச்சயமாக இந்த கர்நாடக தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப விவாதிக்கப்படுது. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தா, இல்லை தென்னிந்தியாவில் நம்ம அந்த ஒரு மாநிலத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையா, ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? அதாவது அவங்க எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அவங்க முக்கியமாக ஒன்று செய்கிறாங்க, அவர் தொடர்ந்து செய்கிறாங்க. ஒரு தேர்தல் இப்போ கர்நாடகாவில் மட்டும் தேர்தல் வருது, இதில் வெற்றி பெற்று ஆகணுங்கிற கட்டாயம். போன முறை தேர்தல் வரும்போது குஜராத்தில் வந்துச்சு, இமாச்சல் பிரதேசத்தில் வந்துச்சு, அதே போல் ஒரு 7-8 இடங்களில் இடைத்தேர்தல்கள் வந்தன, நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்கள். அதே போல் டெல்லியில் வந்து மாநகராட்சி மன்ற தேர்தல் வந்தது. இந்த குஜராத்தை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் அவங்க தோத்தாங்க. அவங்க தோல்வி தொடங்கி விட்டது. ஓகே, இப்பொழுது புதிது அல்ல. குஜராத்தை தாண்டி வேறு எந்த இடத்திலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை, அதை நாங்கள் கவனிக்கணும். சரி, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியாக ஏதாச்சும் ஒன்று பேசுகிறது, மதத்தை பேசுகிறது, இந்துக்கள் வாக்குகளை பெறலான்னு பேசுகிறது. இந்துக்கள் தான் அவர்களுக்கு எதிரிகள். என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 90% இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள். சரி, இவங்க இடஒதுக்கீட்டில் கை வைக்கிறாங்க, ஏதோ ஒழுக்கி இதை பற்றி பேசுகிறாங்க. 10% பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டக்கள், கல்வி மறுக்கப்பட்ட. அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டுங்குது. எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிற வார்த்தையே அதில் இல்லை. இவங்க புதுசாக எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அதன் மூலமாக 10% இடம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்துக்கள், இவங்க இந்துக்களை ஏமாத்துறாங்க. இந்துக்களுக்கு தெரியுது, எல்லா இந்துக்களும் பிஜேபி ஆதரவாளர்கள் அல்ல. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாஜக என்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவங்க இந்து கட்சி இங்கே எவ்வளோ பெரும்பான்மை இந்துக்கள் தான், அவங்க என்ன பாஜகவுக்காக ஓட்டு போட்டாங்க? போடலையே, போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க அது ஏமாத்துறாங்கிறது தெரியுது. ஆமாம், நிச்சயமா அப்பா சார். அதாவது இதில் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி வரும்போது பெரும்பான்மையான இடங்கள்னு நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா இடங்கள்லுமே நல்லா உறுதி சொல்ல முடியலை. இப்போ நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வரும். அவங்க எப்படி வெளியிடுறாங்கன்னு பார்த்துட்டு அதோடைய பல்ஸை பிடிச்சிட்டு தான் வருது. நம்ம தமிழ்நாட்டில் கூட திமுக முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க, அதுக்கு பிறகு தான் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வரும், அதுவும் கிட்டத்தட்ட அப்படியே வரும். இப்போ இதில் ஒரு அரசியல் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதாவது இப்போ இலவச அறிக்கைகளை வந்து பாஜக வெளியிட்டதற்கும் சரி காங்கிரஸ் வெளியிட்டதுக்குமே மிக நுட்பமான வேறுபாடுகள் நிறைய இடத்துல இருக்குது. சரி, இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, மத பண்டிகைகளை மையமிட்டவர்கள் சொல்கிறாங்கன்னு. இப்போ 400 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டரை 1200 ரூபாய்க்கு நீங்கள் விலை உயர்த்தாமல் இருந்தால் அதுலேயே 2 இலவச சிலிண்டர் இருக்குது. 1200 ஒரு இலவச சிலிண்டர் வந்து 2 சிலிண்டர் இருக்குது, நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த விலையை ஏற்றாமல் இருந்திருக்கலாம். இப்போ காங்கிரஸ் என்ன அதிகமாக விலையை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இலவசம் இலவசம் சொன்னால் அது என்ன அர்த்தம்? எங்கள்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே தானே, மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் பறிச்சது தான் அது. பறிச்சுட்டு அதையே திரும்ப கொடுக்குறது, அதாவது பிட்பாக்கெட் அடித்தவன் வந்து இறக்கப்பட்டு அவனே நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அது. அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அது. சரி, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய மனிதாபிமான ரீதியான விஷயங்கள் நிறைய வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இரவு நேரத்தில் வந்து ரோந்து போகக்கூடிய காவலர்களுக்கு 5000 ரூபாய் ஊதியம் அதிகமாக தரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீசல் வந்து மீனவர்களுக்கு வந்து டீசல் வழங்குறது, இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட அறிக்கை வந்து மக்கள் நலன் சார்ந்ததாகவே இருக்கிறது எல்லாமே. ஓகே,
இவங்கிட்ட அப்படி கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா புராதன கோயில்களை வந்து நாங்கள் 1000 கோடியில் புனரமைப்போம், பொது சிவில் சட்டம் வந்துட்டா என்ன நன்மை நடக்கும்? நான் என்ன கேட்கிறேன், அந்த சட்டம் வர்றதுனால பெரும்பான்மை இந்துக்களுக்கு தான் நன்மை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சரி, நீங்க வந்து இது வந்து என்னன்னா ஒரு துவேஷத்தை வந்து இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. இல்ல, நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க நுணுக்கமான நிறைய வேறுபாடு இருக்கு காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கைக்கும் பிஜேபிக்கும். நான் மோகன் குமார் அவங்களை அவர்கிட்ட கேட்டேன், ஒட்டுமொத்தமான எல்லா குடும்பத்துக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்றதுக்கும் பிலோ பாவர்டி லைன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர் அப்படிங்கிறதுக்குமான சரியான நுட்பமான ஒரு பார்வை தானே பாஜக வச்சிருக்கு. என்ன செய்ய முடியுமோ, யாருக்கு தேவையோ அதைத்தான பாஜக செஞ்சிருக்கு. நம்ம அதை விமர்சிக்கலாம். பாஜக வந்து செய்வதற்காக அறிக்கை இல்லை. சரிங்க, அது ஏறத்தாழ வந்து என்னன்னா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு வேறு வழிமுறை தெரியவில்லை. இல்ல, அப்ப எல்லாருக்கும் சொல்லிருக்கலாமே, எல்லாருக்கும் நாங்க சிலிண்டர் தரணும், பிபிஎல்க்கு மட்டும் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு வைக்கலாம் இல்லையா? பிஜேபிக்கு அவர்கள் தோற்று போவார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. அதனால அவர்கள் எது பேசினாலும் அது மக்கள் மன்றத்தில் வந்து ஈடுபடாது. நீங்க கூட குறிப்பிட்டீங்க, வட மாநிலத்தில் இதே தேர்தல் அறிக்கையை தான் கடந்த காலத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்பொழுதுமே தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்குமான ஒரு நுட்பமான வேறுபாடு என்னன்னா, அவர்கள் அதாவது வட இந்தியாவில் இருப்பவர்கள் அளவிற்கு ஏமாளிகளாக அரசியலற்றவர்களாக தென்னிந்தியாவில் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பாஜகவே தென்னிந்தியாவிலே வந்து அவர்கள் வந்து கர்நாடகா ஆந்திராவில எல்லாம் அவர்கள் அரசியல் செய்கிற போது மதவாதத்தை அதிகமாக தூக்கி பிடிக்க மாட்டார்கள். சரி, கொஞ்சம் மேம்போக்கான அரசியல் செய்வார்கள். அதுல இப்ப நீங்க அண்ணாமலையா பாத்தீங்கன்னா இங்க இப்தார் விருந்து நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கு. ஏன்னா இங்க அரசியல் செய்ய முடியாதவங்களால. சரி, அதனால அவர்களுடைய அந்த வேடம் எல்லாம் இங்க பலிக்காது. அவர்களுடைய பல குரல் வேடம் எல்லாம் ஒரே குரல் தான் மக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால அவர்களுடைய அரசியல் இங்கு வந்து முழுமையா பலிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுல மனிதாபிமான ரீதியான நிறைய அறிக்கைகளை வந்து காங்கிரஸ் அதில் வெளியிட்டிருக்கு. காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையோடு ஒப்பிடும் போது பாஜகவினுடைய அந்த இலவச அறிவிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. இல்ல அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தொழிற்சாலை வருதுன்னா மக்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, ஒரு 1000 கோடிக்கு கோயில்களை புறம் புனரமைக்கிறேன்னா சாமி கும்பிட்டுகிட்டே இருந்தா பசிக்காதா? அதற்கான வாய்ப்பு வேணும்ல மக்களுக்கான. விவேகானந்தர் சொல்றாரு, பசிக்கிற மனிதனுக்கு முன்னால் நீங்கள் ரொட்டி துண்டை தராமல் பக்தியை பேசுவதும் அவனை அவமானப்படுத்துவதுங்கிறாரு. அந்த அவமானத்தை தான் இவர்கள் தொடர்ந்து பெரும்பான்மை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய மக்களுடைய உரிமையை பறித்து விட்டு அவர்களுடைய மதத்தை காப்பாற்றுகிறேன் என்கிற போர்வையிலே அதானி போன்றவர்களுக்கு இவர்கள் இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளை லாபங்களை கொண்டு போய் கொடுத்துக்கிற வேலையை தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர, இந்த தரகு வேலையை தாண்டி அவர்கள் இந்துக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. பெரும்பான்மை மக்களுக்கான துரோகத்தை இவர்கள் மதவாதத்தின் பெயரால் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான அடையாளத்தை மக்கள் கண்டுபிடிக்கிற போது இவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். இந்த தேர்தல் அதற்கான தொடக்கமாக அமையும். கண்டிப்பா பேசுங்க சார். எனக்கு என்ன கேள்வினா, தேர்தல் அறிக்கையில நிறைய இலவசங்கள் கொடுத்தாதான், அறிவிப்பு கொடுத்தாதான் நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து தோக்குற மாதிரியான ஒரு சூழல், அதை மக்களை மடமாத்தணுங்கிறதுக்காக இப்படி அறிவிப்பு அப்படின்னு ஒரு புரிதல் வைத்துக் கொண்டால், எனக்கு அதுல என்னன்னா, குஜராத்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் 2 கேஸ் சிலிண்டர் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்பை சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இலவச 2 கேஸ் சிலிண்டர். அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே தோத்துட்டாலும் கூட 3 கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொன்னவங்க கர்நாடகாவில் பிபிஎலுக்கு மட்டும் 3 கேஸ் சிலிண்டர்னு ஏன் சுருக்கி சொல்லணும்? அப்போ கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறாங்களா பாஜக? அதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லை. ஏன் நம்ம தான் தோக்க போறோம்னு ஏன் எல்லாருக்கும் சொல்லி நம்ம அதை மாட்டிக்கணும்? அதில் பொதுவாக கர்நாடகாவை பொறுத்தவரை தென்னிந்தியாவின் நுழைவாயில், பாஜகவிற்கு நுழைவாயில் என்று ஒரு காலத்தில் அறியப்பட்ட மாநிலம், இன்னைக்கு அநேகமா முடிவுரை எழுத போற மாநிலமாக கர்நாடகா மாறிவிடும். நீங்க கூட கேட்டீங்க பிபிஎலுக்கு கீழே எவ்வளவு பேருங்க முதல்ல கேஸ் வாங்குறாங்க? முதல்ல ஒரு கணக்கெடுப்பு எடுங்க. பிபிஎலுக்கு கீழே விறகு ராட்டில எரிக்கிறவங்க அதிகமா கேஸ் எரிக்கிறவங்க அதிகமா? நிச்சயமா கிடையாது. நீங்க அவங்க கொடுத்த உஜ்வாலா திட்டம் தோல்வியடைந்த திட்டம். உஜ்வாலாவில என்ன, இலவச இணைப்பு, கேஸ் சிலிண்டர் இலவச இணைப்பு அது வந்துடுச்சு. 97 விழுக்காடு அது மாதிரி உஜ்வாவில 2 கோடி பேர் கொடுத்ததா மோடி பெருமை பேசுறாருல, அதுல 97 விழுக்காடு கிட்டத்தட்ட 97 லட்சம் 97 லட்சம், 1,92,000 1,92,00,000 குடும்ப அட்டைகள், குடும்ப சிலிண்டர்கள் இணைப்ப மறுபடியும் 2வது முறை 3வது முறை கூட புதுப்பிக்கல கடந்த 2 வருஷமா. இதுதான் உண்மை. ஏன்னா அதோட விலை அந்த அளவிற்கு ஏறிடுச்சு. பிபியில இருக்கிறவங்களுக்கு நான் தர்றேன் தர்றேங்கிறது ஒரு வடிகட்டிய போய் அங்க முதல்ல சிலிண்டரை யூஸ் பண்றவங்களும் ரொம்ப கம்மி. ரெண்டாவது அப்படியே யூஸ் பண்ணா கூட ஏற்கனவே அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை ரீஃபில் பண்றதே வந்து இல்லைன்னு வருது, தெளிவா வருது. அப்ப இதையெல்லாம் நீங்க எண்ணி பாக்குற போது இந்த பிபிஎலுக்கு கீழே அவங்க கொடுக்கறேன்னு சொல்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஏன்னா பிபிஎலுக்கு கீழே யாரு சிலிண்டருக்கு வாங்க போறது இல்ல. சரி, எனவே அது தெளிவா இல்லாம ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலதான்
அவங்க செயல்படுகிறார். நம்ம கேள்வி என்னன்னா, பிரதமர் இலவசங்கள் நாட்டின் முன்னேற்றத்தை கெடுக்கிறதுன்னு பேசி அதை அச்சு ஏறி அந்த அச்சு காகிதத்துக்குள்ள பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லயும் இப்ப இவ்வளவு பெரிய அறிவிப்புகளை ஏன் வெளியிடணும், அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி கலவரங்களா அங்கங்க மூட்டுவது அல்லது பிரதேச விஷயங்களை மூட்டுவது, சிண்டு முடிச்சு விடுற வேலையை செய்வது இரண்டு சமூகங்களுக்கு இடையே, இதையெல்லாம் பண்ணி அங்க ஆட்சிக்கு வர முடியாது என்கிற ஒரு உறுதி வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனா லிங்காயத்து மடங்களே எதிராக இருக்கிறது. இங்க என்னமோ போய் போய் வர்றாங்க, நாங்க வந்து அடுத்த முதலமைச்சரை இந்த சமூகத்துல கொண்டு வர்றோம் எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. முதல்ல விரட்டி விடுகிறாங்க, மடத்திலே யாரும் அனுமதிக்கிறது இல்ல, அப்படியே வந்தாலும் மரியாதைக்கு பேசிட்டு போயிறாங்க. ரெண்டு மூணு சாமியார்கள் எதிர்ப்பு எதிராகவே கடிதம் எழுதினாங்க, ஏழு மட அதிபர்கள் ஒண்ணு சேர்ந்து பாஜக ஆட்சி நடக்கிற பொம்மை ஆட்சி நடக்கிற ஊழியங்கள்லாம் எழுத்து குரல் கொடுத்தார்கள் பத்திரிகா சந்திப்பிலேயே வெளிப்படையா. அப்ப அப்ப அவங்க என்னென்ன இதுக்கெல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவை அனைத்தும் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கு. இன்னொன்னு, லிங்காயத்துகள் தங்களை இந்துக்களாக கருதக்கூடியவர்கள் அல்ல, ஏன்னா இந்து மதத்துல இருக்கிற ஜாதி முறைக்கு எதிராக நிற்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு தெரியும். எனவேதான் கடந்த சீதாராமையா ஆட்சி காலத்துல அவங்கள தனி குரூப்பா அறிவிச்சாங்க, சீக்கியர்களை போல அல்லது நம்ம புத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஜைன மதத்தை சார்ந்தவர்களை போல அதற்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்தார்கள். காரணம் என்னன்னா, அது சாதி முறைக்கு எதிரானது. சாதி முறைக்கு எதிரான ஒரு லிங்காயத்து முறையை இன்னைக்கு அவங்க இந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தங்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்றுகிற அந்த சூழ்ச்சி லிங்காயத்து பிரிவில் இருக்கக்கூடிய பசவையா பசவண்ணா அவருடைய வசனங்கள் தான் இருக்கு. அவருடைய இது வந்து சமத்துவத்தை நோக்கிய வசனங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய அவருடைய உபதேசங்கள் இவை எல்லாமே. அப்ப ஒரு சாதியற்ற சமூகத்துக்கான ஒரு முன்மொழிவாக இருக்கிற லிங்காயத்துகளை, வீரசைவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களை இன்றைக்கு இந்து மதத்துக்குள் இழுத்து சாதி குழுக்குள் அடைக்கிற முயற்சியை பாஜக செய்கிறது என்கிற பெரும் குற்றச்சாட்டு அந்த பகுதியை சார்ந்த அறிஞர்கள் மத்தியில இருக்கு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அதே போல தலித் மக்கள், நீங்க உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற தலித் மக்கள் தொடர்ந்து இந்த மேலாதிக்க பாஜகவினுடைய உயர்ஜாதி ஆதிக்க கருத்துகளுக்கு எதிராக நிற்கிறார்கள். இன்னைக்கு நீங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு சில 1% இடஒதுக்கீடு தருகிறார்கள். நீங்க 1% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தை முழுக்க நீங்க அடிமட்ட விலைக்கு வித்துட்டீங்களே, வேலை வாய்ப்பும் இல்லையே. ஒன்றிய அரசின் கீழ் சாங்ஷன்ட் போஸ்ட் வந்து 40,50,000, இன்னைக்கு இருக்கிறது 32 லட்சம் தான். 8 லட்சம் காலி பணியிடங்கள் சாங்ஷன் போஸ்ட்லயே இருக்கு, அதையே நீங்க நிறைவேற்றல. அப்ப அதுலதானே நீங்க இடஒதுக்கீடு இதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போகிறது. நம்முடைய 5 வாக்குறுதிகள் முதல் அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்படும், அது நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். நான் தாவன்கரை மாவட்டத்தில் ஒரு 5 சட்டமன்ற தொகுதி பார்வையிடுகிறேன். இந்த 5 தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெறும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நிச்சயமா சார், மகிழ்ச்சி. டிகே சார், அதாவது எல்லை கடந்தும் திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது, நம்ம கூட்டணி கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு உறுதுணையா இருக்கு அப்படின்னு. எல்லை கடந்த ஒரு எல்லை கடந்த இல்ல, பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியிலே திமுக இருக்கிறது. அந்த வகையில் கர்நாடகத்திலே பல தமிழர்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்கிறார்கள். அங்கே ஷிமோகாவிலே தமிழர்கள் வாழும் பகுதியிலே போய் தமிழ்தாய் வாழ்த்து பாடினால் அதை ஒரு அமைச்சர் எழுந்து போய் அதை நிறுத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆட்சி தேவையா? பாடி முடித்ததுக்கு அப்புறம் கர்நாடக தேசிய கீதத்தை பாடிட்டுமே அவங்க பாதியில் போடவே கூடாது, பாதியில் போய் நிறுத்துன்னு சொல்கிற அளவுக்கு தமிழர்களை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த தமிழர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. அதனால இந்த ஆதரவை தெரிவிக்கிறேன். அது காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலே நான் ரொம்ப சிறப்பானதா ஒரு விஷயம் பாக்குறேன். இவர்கள் எப்படி சமூக பிளவுகளை வந்து உருவாக்குவதற்கு பாஜக முயற்சிக்கிறதோ அதற்கு ஒரு மாற்று திட்டத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸ் கட்சியிலே சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா,
பாரத் ஜோடோன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமப்புறங்களிலேயுமே போய் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு அமைப்பை உருவாக்குவது என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லுது. வெறும் இலவசத்தை மட்டும் சொல்லலை. அப்போ அதனால் என்னன்னா, தீயை பற்ற வைப்பதற்கு, மத தீயை சாதிய தீயை பற்ற வைப்பதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அதை அணைப்பதற்கான தீயணைப்பு நிலையமாக இந்த தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறார்கள். இது இந்தியா முழுமைக்குமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கருத்தாக இதை நான் பார்க்கிறேன். அதனால இது வெற்றிக்கான பல விஷயங்கள் இதற்குள் அடங்கியிருப்பதாக நான் பார்க்கிறேன். வெற்றியை வந்து விரைவில் சந்திக்கும் என்பதற்கான சமூக நல்லிணக்கத்திற்கான வெற்றியாகவும் இது மாறக்கூடும். மாறும் அப்படிங்கிறது. ஓகே லெனின் சார், ரொம்ப சுருக்கமா ஓரிரு வார்த்தையில். முக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் சுற்று ஆட்சியில் இருந்த போதுதான் இவர்கள் வரலாற்றில், வாஜ்பாய் காலத்தில் வரலாற்றில் வந்த திரிப்புகள், குறிப்பாக மதவெறி கருத்துகள், இவற்றை எல்லாவற்றையும் இன்டாக்சிகேஷன், அதை நீக்குவதற்கான ஒரு பெருமுயற்சி எடுத்து நீக்கணும். இன்றைக்கு மறுபடியும் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய பாடம் குறிப்புகள் தள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் விடுங்க, டார்வின் என்ன பாவம் செய்தார், அவர் தான் எவல்யூஷன் தியரி பரிணாம வளர்ச்சி சொன்னார், அவருடைய பாடமும் நீக்கப்பட்டிருக்கு. இப்படி அறிவுக்கு பொருந்தாத முழுக்க முழுக்க மடத்தனங்களால் நிரம்பி இருக்கிற, மக்களை மடைமாற்றம் செய்கிற, மதவெறியில் நம்பிக்கை உள்ள ஒரு ஆட்சி பாஜக ஆட்சி, அது கர்நாடகத்திலிருந்து அகற்றப்படும். நிச்சயமாக இந்த தேர்தல் அவர்களுக்கான முடிவுரையினுடைய முதல் கல்லாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய. நிச்சயமா சார், அதாவது பாஜக தேர்தல் அறிக்கையை பார்க்கும் போதே முடிவுரையை அவங்களே ஒப்புக்கொண்டுகிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம அதன் அடிப்படையில் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறதா எல்லாருடைய புள்ளியும் சேர்றதா நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் பங்குண்ட அத்தனை சிறப்பு உறவினர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.